இன்னைக்கு நீங்க நான் ஒரு அறிகுறியுமே இல்லாம எனக்கா ஃப்ரீடம் பிரதர் யோசிச்சு யோசிச்சு இருக்கிற முடி கூட கொட்டி போயிடுச்சு அப்படின்னு கவலையோட இருப்போமா? ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை மறைவிடத்திலே வைத்திருக்கிறார். அகஸ்திய ராஜாவுடைய தாய் அத்தாலியாள் மிகவும் கொடூரமானவள். தன் மகன் கொலை செய்யப்பட்டான் என்ற செய்தி கிடைத்ததுமே தன்னைத்தானே ஒரு ராணியாக அறிவித்துக் கொண்டு அந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரையும் கொலை செய்ய ஆரம்பித்து விட்டாள். அவங்க சொந்த பிள்ளைகள் பேர குழந்தைகளையும் கொலை செய்து விடுகிறான். அப்பொழுது ஒரு சிறு பையன் யோவேஸ், அவனை அந்த அந்த யோவேஸோட அத்தை எடுத்துக்கொண்டு மறைவிடத்திலே தன்னையும் தன் தாதியையும் ஆலயத்திலே மறைத்து வைக்கிறார். அந்த ஆலயத்து ஆசாரியராகிய யோய்தா என்பவர் அந்த குழந்தையை வளர்க்கின்றார். 6 வருஷம் ஆலயத்தின் மறைவிலே அவன் வளர்ந்து வருகின்றான். யோய்தாவின் ஆலோசனையை கேட்டு வளர்ந்து கொண்டு வருகின்றான். 7வது வருஷத்திலே 2 நாளாகவும் 24வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது அவன் ராஜாவாக அங்கே கிரீடத்தை அணிகின்ற காட்சியை பார்க்கின்றோம். பெரியமானவர்களே, 7 வயசுல ஒரு ராஜா யோவேஸ் முதல் வயதுல கொலை செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஆனால் மறைவிடத்தில் இருந்து எழும்புகின்ற ஒரு காட்சி. சரியான ஆலோசனை கேட்டபடியினாலே அவன் சரியான ஆலோசனை கேட்ட வரைக்கும் ஒரு சிறந்த ராஜாவாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கின்றோம். இந்த 2 ராஜாக்கள் 11வது அதிகாரத்திலும் இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதிலே 12வது வசனத்தை பார்க்கும் பொழுது ராஜகுமாரனை வெளியே கொண்டு வந்து கிரீடத்தை அவன் மேல் வைத்து சாட்சியின் ஆகமத்தை அவன் கையிலே கொடுத்தான். இப்படி அவனை ராஜாவாக்கி அபிஷேகம் பண்ணி ராஜா வாழ்க என்று சொல்லி கை கொட்டினார்கள் என்று சொல்லி செத்து போகக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து, கொலை செய்யப்படக்கூடிய ஒரு நிலைமையிலிருந்து 7 வருஷத்துல ராஜாவாக மறைவிடத்திலிருந்து ஒரு ராஜாவாக தன் கிரீடத்தை அணிகின்ற ஒரு காட்சி தான் யோவேசனுடைய வாழ்க்கை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நீங்க நானு ஒரு அறிகுறியுமே இல்லாம எனக்கா கிரீடம் பிரதர், யோசிச்சு யோசிச்சு இருக்கிற முடி கூட கொட்டி போயிடுச்சு அப்படின்னு கவலையோட இருப்போமா? ஒரு அறிகுறியுமே இல்லாம இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஒரு மறைவிடத்திலே வைத்திருக்கிறார். உங்கள் கிரீடத்திற்காக நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள். நாம ஆண்டவர் குறித்து வைத்திருக்கின்ற, எடுத்து வைத்திருக்கின்ற அந்த கிரீடத்தை அடைவதற்காக நாம் நல்ல ஓட்டத்தை ஓடுவோம், விசுவாசத்தை காத்துக்கொள்வோம், நீதியின் கிரீடத்தை நாம் அணிந்து கொள்வோம். கர்த்தர் நமக்காய் ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். அதற்காக நீங்கள் பாதுகாக்கப்பட்டும் இருக்கின்றீர்கள். நீங்கள் இருக்கின்றது ஒரு மறைவிடமாக இருக்கலாம், ஆனால் கிரீடம் தேவனுடைய கிரீடமாக இருக்கின்றது என்கின்ற நம்பிக்கையோடு இந்த நாளை நாம் ஆரம்பிப்போம். குட் மார்னிங்.